ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வாத்துக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை சின்ன சின்னதாக 2 பீஸ் சேர்த்துருக்கேன். கிராம்பு 3 பீஸ் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 2 பீஸ். சோம்பு 1/2 ஸ்பூன். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது பொரிய ஆரம்பிக்கும்போது இஞ்சி 3 பீஸாக சேர்த்துருக்கேன். பூண்டு ஃபுல்லாக தோல் உரிக்காமல் கொஞ்சமாக உரித்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும். நம்ம அரைச்சி பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதை அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மசாலாவோட சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்து முடித்ததுக்கப்புறம் துருவின தேங்காய் வந்து 1 மூடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை சின்னதாக 1 பீஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சேர்க்குற அளவு எல்லாமே 600 கிராம் கறிக்கான அளவு. இன்றைக்கி வாத்துக்கறி வந்து நான் 600 கிராம் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா ஜூஸியாக வரணும், அந்த அளவுக்கு சாஃப்டாகணும். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆச்சி கறி மசாலா எடுத்திருக்கேன். காரத்துக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் போது காரமும் கம்மியாக இருக்கும், கலரும் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, தேங்காய் துருவினதை சேர்த்து அந்த பேஸ்ட்டு தான் இது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த பேஸ்ட்லேயே தண்ணியை கலந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வாத்துக்கறி நம்ம வேக வைக்கும் போது விசில் வைக்கும் போது அதிலருந்தே தண்ணி வரும். ஸோ அது வந்து குழம்பு மாதிரி ஆயிரும், கிரேவியாக வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து குழம்பு மசாலா
நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் மசாலா அரைக்கும் இல்லையா, அந்த மசாலா. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறியை வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நாட்டு கோழி கறியும் வாத்து கறியும் நம்ம தோலை வந்து நல்லா மேலே இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்படியே சேர்த்தா தான் டேஸ்ட் கிடைக்கும். இதை வாஷ் பண்ணும்போது தயிர் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணும்போது நல்ல சீக்கிரமாக க்ளீன் ஆகும். போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம விசில் வச்சிடலாம். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கொஞ்சமாக லைட்டாக எல்லாமே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் 5 விசில் வச்சுக்க போகிறேன். முழுசாக 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆயில் நம்ம சேர்த்துன ஆயிலோடு சேர்த்து வாத்து கறியில் இருக்க கொழுப்பு சத்தும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும், எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதே மாதிரி வாத்துக்கறி கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.